விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா எனப்படும் மத்திய அரசின் திட்டங்களை தாங்கிய ரதம் விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் விருதுநகர் வட்டம் புள்ளலக்கோட்டை மற்றும் சிவஞானபுரம் ஆகிய ஊராட்சிகளில் கோவை கரும்பு இனப்பெருக்க நிறுவன மூத்த அலுவலர் செல்வமுத்து மற்றும் அனந்த பத்மநாபன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் அமோக ஆதரவு அளித்தனர். இந்த விழிப்புணர்வு ரதம் மூலம் தபால் நிலையங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் செல்வமகள் போன்ற திட்டங்கள் எடுத்துரைக்கப்பட்டன. மத்திய அரசின் உஜ்வாலா திட்டம் குறித்து IOC டீலர் நந்தகுமார் விரிவாக எடுத்துரைத்தார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம். இந்த வேன் மூலம் நாங்கள் உஜ்வாலா திட்டத்தின் கனெக்ஷனை தற்சமயம் 350க்கு மேலே கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து வேணுங்கிற டாக்குமெண்ட் என்னென்னு, இதுக்கு வந்து ரேஷன் கார்டு கம்பல்சரி, மற்றபடி அதில் மெம்பர்ஸ் ரேஷன் அனைவருடைய ஆதார் அட்டை வாங்கி உடனடியாக கனெக்ஷன் வழங்கலாம். நாங்கள் உஜ்வாலா திட்டத்தின் மூலம் ஏற்கனவே 2200 கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். தற்சமயம் நாங்கள் இந்த ஸ்கீம் மூலம் இந்த வேன் அமைப்பு மூலம் 350 கனெக்ஷன் எந்தவித காசும் கட்டணமின்றி ஃப்ரீயாக வழங்கியுள்ளோம் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் விவசாயத்தில் நவீன முறைகளை கையாண்டு அதிக மகசூல் கிடைக்க தேவையான யுக்திகள் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பது குறித்தும் செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. மத்திய அரசின் கிஷான் திட்டம் மூலம் பயன்பெறும் விவசாயி புள்ளலக்கோட்டை ஜெயமணி தெரிவிக்கையில், நான் சிறு விவசாயி, 5 ஏக்கருக்குள்ளே இருக்குது, நான் விவசாயம் பண்ணுறேன். எனக்கு அதுக்கு தக்க விவசாயத்துக்கு தக்க எனக்கு உதவி பண்ணுறாரு மோடி. நாங்கள் வருஷத்துக்கு 6000 கொடுக்குறாரு. அதே இதுக்கு காப்பீடு அட்டை எனக்கு இன்சூரன்ஸ் 1 வருஷத்துக்கு பண்ணியிருக்காரு. இதனால் எங்களுக்கு வேலை ஆளுகளுக்கும் கூலி கொடுக்குறாரு, 100 நாள் வேலையும் கொடுத்துருக்குறாரு. இதனால் எங்களுக்கு விவசாயத்துக்கு நல்ல வசதி. விருதுநகர் மாவட்டத்தில் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா செல்லும் இடமெல்லாம் நாளுக்கு நாள் மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டி வரவேற்பு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் கமலக்கண்ணன்.